ஸ்டார் தமிழ் ரேடியோ. ஸ்டார் தமிழ் ரேடியோ அரசியல் அனுசரணை வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள். Saradas, the seventh sense of men's style, Main Street and Majestic City. அரசியலில் இப்போது உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூன் 16. இப்போது நேரம் சரியாக மிக வேகமாக கடந்து 7:41 அடைந்திருக்கிறது. இப்போது நாங்கள் இன்று நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய சில விடயங்களை, அரசியல் ரீதியான சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளப் போகின்றோம். ஐஎஸ் சம்பந்தமான பரபரப்பு, ஐஎஸ் சம்பந்தமான பரபரப்பு தொடர்ச்சியாக இப்போது அதிகரித்திருக்கிறது, மேலும் அதிகரித்திருக்கிறது. காரணம் என்னவென்றால், ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் தலைமையிலே, அவருடைய தலைமையால், அவருடைய சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு ஜனாதிபதி ஆணைக்குழு இந்த April 21 தாக்குதல் சம்பந்தமான விடயத்தை விசாரிப்பதற்காக உருவாக்கப்பட்டது. அந்த ஆணைக்குழுவுக்கு முன்னால் கலபடாத்தி ஞானசார தேரர், பொதுபல சேனா அமைப்பினுடைய பொதுச்செயலாளர் கலபடாத்தி ஞானசார தேரர் முன்வைத்த சாட்சியங்கள், வழங்கிய தகவல்கள் அதிரடியாக இன்னும் மாறிக்கொண்டிருக்கின்றன. அதாவது, இந்த ஐஎஸ் அமைப்பினுடைய கொள்கையை ஆதரிக்கின்ற ஒருவர், கடந்த காலங்களிலும் கூட முஸ்லீம் பெண்கள் முகத்தை மூடி ஆடை அணியக்கூடாது என்ற தடையை அறிவித்த நேரத்திலே, அல்லது தடையை விதித்த நேரத்திலே, அதற்கு எதிராக பல இடங்களிலே சென்று நேரடியாக பகிரங்கமாக நிகழ்ச்சிகளை நடத்தி பல்வேறு எதிர்ப்பு போராட்டங்களை செய்த ஒரு நபர். இவர் அந்த சிந்தனை என்ற சிந்தனை, அதாவது இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்றது சர்வதேச பயங்கரவாத அமைப்பு. ஆக அந்த சர்வதேச பயங்கரவாத அமைப்பினுடைய கல்விக்கு பொறுப்பாக தௌஹீத் சிந்தனை கொண்ட அரசு சார்பற்ற சிவில் அமைப்பாக செயற்பட்ட வாமி என்று அழைக்கப்படுகின்ற உலக முஸ்லீம் வாலிபர் சபையினுடைய இலங்கையினுடைய கல்வி விவகாரத்துக்கு பொறுப்பாக செயற்பட்ட இலங்கையினுடைய இஷாக் என்பவர் இன்னும் செயற்பட்டு வருகிறார் என்ற ஒரு விடயம் நேற்றைய நாளிலே கலகடாத்தி ஞானசார தேரரால் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஆக இவை பாரதூரமான விடயங்கள், இவரை உடனடியாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டியவை என்ற ஒன்று நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தக்கது. பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பது சம்பந்தமாக. அடுத்து நீங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய விடயத்தில், சஹரானுக்கும் எங்களுக்கும் தொடர்பு இல்லை என்று நேற்று ரவுஃப் ஹக்கீம் சொல்லியிருக்கிறார். பொதுவாக அந்த முஸ்லீம் அரசியல் தலைவர்களுக்கும் சஹரானுக்கும் இடையில் நெருக்கம் இருந்திருக்கிறது. கடந்த காலங்களில் சஹரானை மடியில் வைத்து கொண்டாடியவர்கள் தான் இவர்கள் எல்லாம் என்ற விமர்சனங்கள் வந்தன. அந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை எங்களுக்கும் சஹரானுக்கும் தொடர்பு இல்லை என்றுதான் ரவுஃப் ஹக்கீமாக இருக்கட்டும், அல்லது ரிஷாட் பதுருதீனாக இருக்கட்டும், ஹிஸ்புல்லாவும் அப்படித்தான் சொல்கிறார், அப்படித்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படித்தான் சஹரானும் சம்பந்தமான விடயத்தில் ரவுஃப் ஹக்கீமும் இப்போ சொல்லியிருக்கிறார். இது தேர்தலுக்கான வதந்தி என்று அவர் சொல்லியிருக்கிறார், தேர்தல் காலகட்டத்தில் எழுப்பப்படுகின்ற வதந்தி என்று. அப்படியானால் இந்த வதந்தி இப்போது தான் எழுப்பப்பட்டதா? ஏன் கடந்த April 21 தாக்குதல் நிகழ்த்தப்பட்ட பிறகு உடனடியாகவே எழுப்பப்பட்டதே? அப்படியெல்லாம் எழுப்பப்பட்டது, அதுவும் தேர்தலுக்கான ஒரு வதந்தி என்றுதான் ரவுஃப் ஹக்கீம் சொல்கிறார். ஆக தேர்தல் காலகட்டத்தில் மிக நேர்த்தியாக இவ்வாறான கதைகளை வெளியிட்டு, கதைகளை உருவாக்கி வாக்குகளை சூறையாடுகிறார்கள் என்ற ஒரு கருத்தை தான் ரவுஃப் ஹக்கீம் நேற்று நாளில் வெளிப்படுத்தியிருக்கின்றார். இந்த முஸ்லீம்களுக்கு எதிரான செயற்பாடுகள் என்று இதை பார்க்க முடியுமா என்று பார்த்தால், ஆம், இது முஸ்லீம்களுக்கான செயற்பாடு என்று முஸ்லீம் அமைப்புகள் பல ஒன்றாக இணைந்து ஒரு கோரிக்கையினை ஜனாதிபதியிடம் முன்வைக்கின்றன. முஸ்லீம்களுக்கு எதிரான இந்த இனவாத குமுறல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் ஜனாதிபதி அவர்களே என்று ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் தேர்தல் காலம், நடந்து முடிந்த தேர்தலில் சிறுபான்மையின மக்கள் வாக்களிக்கவில்லை. ஆக இனி வருகின்ற தேர்தலில் சிறுபான்மையினர் மக்களுடைய வாக்குகள் தேவை என்ற ஒன்று இருக்கிறது தான், ஆசையாக இருக்கிறது தான், அல்லது 3-2 பெரும்பான்மை பெற்றுக்கொள்ள அது அத்தியாவசியமாக இருக்கிறது தான். ஆனால் இதற்காக பெரும்பான்மை மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது வாக்குகளை அள்ளி வழங்கினார்களே, அவர்களை பகைத்து கொள்ள முடியுமா என்ற அந்த ரெண்டு கட்ட நிலை ஒன்று இருக்கிறது. முடிவுகளை டக்கன் எடுக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. கோரிக்கைகள் பல கோணங்களிலிருந்து வரலாம், பல பக்கங்களிலிருந்து கோரிக்கைகள் முன்வைக்கப்படலாம். ஆனால் எவற்றை எப்படி ஏற்றுக்கொள்வது என்பதிலே ஒரு முடிவை அதிரடியாக எடுக்க முடியாத நிலைமை ஒன்று காணப்படலாம். இந்த கொரோனா விடயம் பற்றி பேசுகின்ற போது, இலங்கை கொரோனா விடயத்தில் வெற்றி கண்ட ஒரு நாடு என்று சுகாதார அமைச்சர் பவித்ரா பன்னியாரஜி நேற்று சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் அமெரிக்க தூதுவரும் இதைத்தான் சொல்கிறாராம், இலங்கை கொரோனா விடயத்தில் வெற்றி கண்ட நாடு என்று. உண்மைதான், 11 மரணங்கள் தான் இலங்கையில் நிகழ்ந்திருக்கிறது. ஆனால் இலங்கைக்கு பக்கத்து நாடான இந்தியாவில் 9910 மரணங்கள் பதிவாக இருக்கின்றன. ஆனால் அங்கே மக்கள் தொகை அதிகம், எங்கள் நாட்டோடு ஒப்பிட முடியாது. இந்தியாவோடு போகும்போது நாங்கள் ஒரு முற்றுப்புள்ளி, ஒரு டாட், இப்படி ஒரு டாட், ஒரு ஒரு புள்ளியை வைப்பது போன்று தான் எங்கள் நாடு.
ஆனால் எங்கள் நாட்டையும் இந்தியாவையும் ஒப்பிடுகிறார்கள். பக்கத்து நாட்டில் பாருங்கள் எவ்வளவு பெரிய பாதிப்பு. ஆனால் எங்கள் நாட்டில் 11 மரணங்கள் மாத்திரமே நிகழ்ந்திருக்கின்றன என்று பவித்ரா பன்னியரசன் நேற்று சுகாதார அமைச்சர் குறிப்பிடுகின்றார். ஆக இந்த கொரோனா பற்றி நாங்கள் பேசுகின்ற போது கொரோனா சம்பந்தமான ஒரு விதமான ஒரு பதற்ற நிலைமை வடக்கில் ஏற்பட்டிருக்கிறது என்று நேற்று நாளிலே வடக்கிலிருந்து கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதாவது வடமாகாணத்தினுடைய அதாவது சுகாதார சேவைகள் திணைக்களத்தினுடைய வடமாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி வைத்தியர் கேதீஸ்வரன் இந்த விடயத்தை சுட்டி காட்டியிருக்கிறார். இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமாக இலங்கைக்கு வருகின்றார்களாம் பலர். இவ்வாறு சட்டவிரோதமாக இலங்கைக்கு வருகின்றவர்கள் மூலமாக வடக்கில் மீண்டும் இரண்டாவது அலையாக கொரோனா வீரியம் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு ஒரு நிலைமை வரமாக இருந்தால் அதற்கு முகம் கொடுக்க தாம் அனைத்து முன்னேற்பாடுகளையும் முன்னாயத்த பணிகளையும் செய்து கொண்டிருப்பதாகவும் செய்து விட்டதாகவும் நேற்று நாளிலே அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த இரண்டாவது தொற்று அலை அபாயம் என்று சொல்லப்படுகின்ற போது இதான் இந்திய எல்லையை பாதுகாக்க வேண்டும். இந்திய எல்லையை சரியாக பாதுகாத்தால் கடல் மார்க்கமாக இலங்கைக்குள் நுழைய வாய்ப்புகள் இல்லை. இப்போது கடல் மார்க்கமாக கடந்த காலங்களில் பலர் நுழைந்திருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தில் ஒருவர் ஒரு வியாபாரி இனங்காணப்பட்டார். அவர் காரணமாக வடக்கில் பலர் தனிமைப்படுத்தலுக்கெல்லாம் உள்ளாக்கப்பட்டார்கள். ஆக அந்த பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் சொல்லியிருக்கிறது, இந்திய எல்லையிலே பாதுகாப்பை ஏற்படுத்த வேண்டும், கடல் மார்க்கத்தின் ஊடாக இலங்கைக்குள் உட்புறவிசிப்பதை தடைக்குள்ளாக்க வேண்டும் என்றெல்லாம் பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றன. எனவே இது சம்பந்தமாக அரசாங்கம் கவனம் எடுக்கும் என்று நம்புகின்றோம். இந்த அரசாங்கம் என்று சொல்லுகின்ற போது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச ஒரு சேலனியை பல சேலனிகளை உருவாக்கினார். அதில் ஒரு சேலனி அதிக சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது என்னென்றால் வடமாகாணத்தின் ஒரு மாகாணத்துக்கான கிழக்கு மாகாணத்துக்கான ஒரு சேலனி. அது என்ன சேலனி என்றால் இந்த கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற தொல்பொருள் விடயங்களை உறுதிப்படுத்துவதற்கான தொல்பொருள் ஆதாரங்களை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு செயலணி. அந்த செயலணியில் பெரும்பான்மையான மக்களை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், பெரும்பான்மையான அதிகாரிகளை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள், அதாவது பெரும்பான்மை மொழி பேசுகின்றவர்கள் பௌத்த பிக்குகளும் இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சாராரை இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கின்ற செயலணி எப்படி எல்லோருக்கும் பொதுவான செயற்திட்டத்தை முன்னெடுக்கும் என்ற கேள்வியை நாங்கள் முன்வைக்க தேவையில்லை. நாங்கள் மட்டுமல்ல, பலர் முன்வைக்கலாம். அதே கேள்வியை அமெரிக்க தூதுவரும் முன்வைத்திருக்கின்றார். இலங்கைக்கான அமெரிக்க தூதுவரும் அதே கேள்வியை முன்வைத்திருக்கின்றார். ஏன் உண்மையிலேயே ஒரு மாகாணத்துக்கு மட்டும் ஜனாதிபதி செயலணி? எனக்கு இந்த சந்தேகம் இருக்கிறது. மக்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும், எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு. ஏன் எனக்கும் இந்த சந்தேகம் இருக்கு, அவருக்கும் அந்த சந்தேகம் இருக்கிறதாம். ஆக அந்த சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்கின்றார். இது தவிர நேற்று நாளிலே அமெரிக்க தூதுவர் பேசும்போது இந்த MCC ஒப்பந்தம் சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்திலே இறுதி நாட்களிலே தேர்தலை நெருங்கிய நேரத்திலே ரணில் விக்ரமசிங்க தலைமையிலே இந்த MCC ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. அது மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியது கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது. MCC ஒப்பந்தம் என்பது அப்படியே அமெரிக்காவிடம் இலங்கையை தாரை வார்ப்பதற்கு சமமானது. அமெரிக்கர்கள் இலங்கைக்கு சாதாரணமாக வரலாம், யாரும் ஏனென்று கேட்க முடியாது. ஆயுதங்களோடு வரலாம், நாங்கள் யாரும் ஏனென்று கேட்க முடியாது. ஒரு வீதி இருந்தால் வீதியில் ஒரு பக்கம் நாங்களும் மறுபக்கம் அவர்களும் ஆட்சி அதிகாரம் உடையவர்களாக இருப்பார்கள், நாங்கள் ஏனென்று கேள்வி கேட்க முடியாது. அப்படி இலங்கையை அப்படியே தாரை வாக்குன்ற ஒரு வேலை என்றெல்லாம் விமர்சிக்கப்பட்டது. அது கடந்த தேர்தலிலும் பெரிய அளவில் அதிர்வலை ஏற்படுத்தியது, ஒரு மாற்றத்தையே நிகழ்த்தியது. இப்போ அந்த MCC ஒப்பந்தம் பற்றி பேசப்படுகிறது மீண்டும். உங்களுக்கு தெரியும், ஆட்சி மாற்றத்துக்கு பிறகும் கூட பேசப்பட்டது. முன்னாள் ஆட்சியாளர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள், பாருங்கள் ஆட்சி மாற்றம் வந்தால் கூட MCC ஒப்பந்தத்தை இந்த அரசாங்கம் புதிதாக அமைக்கும் என்று. அது நடக்கும் போலதான் தெரிகிறது. ஆனால் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு MCC ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட போவதாகத்தான் அரசாங்கம் சொல்லியிருந்தது. அந்த MCC ஒப்பந்தம் பற்றியும் அமெரிக்க தூதுவர் கவனம் செலுத்தியிருக்கின்றார். இலங்கை அரசாங்கத்தோடு பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆக அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றது இந்த செயலணி பற்றி முதல்ல பேசியிருந்தோம். இந்த செயலணிகளை உருவாக்கியமை அப்படின்றது வந்து அரசாங்கம் தங்களுடைய அந்த பெரும்பான்மை போக்கை வெளிப்படுத்துகின்ற செயற்திட்டத்தை முன்னெடுப்பதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று சிவில் அமைப்புகள் சில ஒன்றாக இணைந்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்திருக்கின்றன. இராணுவ மயமாக்கலுக்கான முயற்சி மேற்கொள்ளப்படுவதாக கூட அந்த அறிக்கையிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இவற்றுக்கு பொறுப்பு கூற வேண்டிய, இவற்றுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு இருக்கிறது, பார்ப்போம். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் இராணுவ மயமாக்கல் அல்ல இது. அனுபவம் உள்ளவர்கள், இராணுவத்தை விட்டு விலகியவர்கள், ஓய்வு பெற்றவர்களை இணைத்தால் அது சாதாரணமான விடயம்தான். யாரொருவர் இராணுவத்தில் இருக்கிறாரோ அப்போதுதான் அவர் இராணுவ வீரர்.
இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று விட்டால் அவர் சாதாரணமான ஒரு மனிதர். ஆக அப்படி ஒருவரைத்தான், அப்படி சிலரைத்தான் நாங்கள் நினைத்திருக்கிறோமே தவிர, இராணுவ வீரர்களை இணைத்துக் கொண்டிருப்பதாக, இராணுவ மயமாக்கலுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பதாக வெளியாகின்ற தகவல்களில் உண்மை இல்லை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய தேவைப்பாடு இருக்கிறது 19வது அரசியல் திருத்தத்தை மாற்றி அமைப்பதற்கு. ஆக 19 நிச்சயமாக திருத்தியாக வேண்டும் என்ற அரசாங்கம் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது. நேற்று கூட பேராசிரியர் ஜிஎல் பீரிஸ் அதை பற்றியும் பேசியிருக்கிறார். இந்த 19வது திருத்தம் நிறைய தடைகளை விதித்திருக்கிறது. அதாவது சர்வாதிகார முறையில் முடிவுகள் எடுப்பதாக இருக்கட்டும், அல்லது தாம் எடுக்கின்ற முடிவை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும், அதிகாரங்களை கையில் வைத்து செயற்படுவதாக இருக்கட்டும், இவற்றுக்கெல்லாம் கைகளுக்கு கட்டுப்போட்ட ஒன்றாகத்தான் 19வது அரசியல் திருத்தத்தை பார்க்க முடிகின்றது. அந்த 19வது அரசியல் திருத்தத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதில் மிக அதிக கவனமுடைய ஒரு தரப்பாகத்தான் ஆளுங்கட்சியை பார்க்க முடிகின்றது. நேற்றும் அது பற்றி ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனக்காரர்களால் பேசப்பட்டிருக்கிறது. நேற்று ஐக்கிய மக்கள் சக்தி சார்பாகவும் சில பல விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டன. அரசாங்கம் மீது மக்களுக்கு இப்போது விரக்தி ஏற்பட்டுவிட்டது, இவர்களுடைய நிர்வாகம் பிழை, இதை நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் மக்கள் காண்பிப்பார்கள், ஒரு பாடமாக இதை அவர்கள் படித்துக்கொள்ளட்டும் என்று அரசாங்கத்துக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு வருகிறது. இப்போது எதிர்ப்பு ஏற்பட்டுவிட்டது விலை உயர்வு சம்பந்தமான எல்லா விடயத்திலும், மற்றது அந்த ஆர்ப்பாட்டத்தை கலைத்த விடயம், அந்த விவகாரம், அதுவும் பெரிய அளவிலே மக்கள் மத்தியில் அதிர்வலை ஏற்படுத்தி ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார். 2019 ஆண்டில் காப்பதோ உயர்தர பரீட்சைக்கு தோற்றி பல்கலைக்கழகத்துக்கு தெரிவான பலரை அழைத்து அவர்களுக்கு பரிசில்களை வழங்கி அவர்களுக்கு நற்று சான்றிதழை வழங்குகின்ற ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். இன்னும் அவர் தன்னை ஜனாதிபதியாகவே நினைத்துட்டு இருக்கிறாரோ தெரியவில்லை. எப்படியோ தேர்தல் காலகட்டத்தில் இப்படி ஒன்று செய்ய முடியாது. ஒரு வேட்பாளராக தேர்தல் காலகட்டத்தில் இப்படி செய்ய முடியாது. தேர்தல் காலகட்டத்தில் இப்படி சன்மானங்களை பரிசல்களை வழங்க வழி புறப்படுவது தேர்தல் காலகட்டத்தில் லஞ்சம் வழங்குவதற்கு சமமான ஒன்று, கையூட்டல் வழங்குவதற்கு சமமான ஒன்று என்று எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஆக நேற்று அந்த கூட்டம் நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் நடந்தன. மாணவர்களாக இருக்கின்ற பலர் அழைக்கப்பட்டார்கள், எல்லோரும் வந்திருந்தார்கள். ஜனாதிபதியாக இருந்த மைத்ரிபால சிறிசேனவும் வந்தார். ஆனால் நிகழ்ச்சியை ஆரம்பிக்க முடியவில்லை. கொண்டு வந்த அத்தனை பரிசல்களையும் திரும்ப எடுத்துட்டு நிலைமை வந்தது. ஏனென்றால் தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று இந்த நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று தடை விதித்தது. இது விதிமுறையை மீறுகின்ற செயற்பாடு என்று சுட்டிக்காட்டியது. ஜனாதிபதியாக இருந்தவருக்கு தெரியாதா இது விதிமுறை மீறல் என்று? 5 ஆண்டுகள் ஜனாதிபதியாக இருந்தார் தானே, ஏன் இதை விதிமுறை மீறல் என்று அவர் தெரிந்து கொள்ளவில்லை? இறுதியில் மைக் எடுத்து இது ஒரு விதிமுறை மீறலாம், அதால் இது நடத்த வேண்டாமாம், நான் நிச்சயமாக ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு பிறகு, அதாவது தேர்தல் நடந்த அடுத்த நாளே, நான் உங்கள் வீடுகளுக்கு வந்து சேர்றதுக்கு வழிவகை செய்வேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா உறுதி வழங்கிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். அதான் எதை பற்றியும் முழுமையாக அறிந்து கொள்ளாத தன்மை உடையவராக ஒரு ஆட்சியாளர் இருந்திருக்கிறாரே என்ற எண்ணம் இவற்றினூடாக வெளிப்படுத்தப்படுகிறது. இப்படியான செயற்பாடுகள் மூலமாக சில வாரங்களுக்கு முன்பு 3 தினங்களில் 21,000 கையொப்பங்கள் இட்டேன் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டார். அதுவும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. 21,000 ஆவணங்களில் 21,000 கையொப்பங்கள் இடுவது என்பது சாதாரணமான விடயமா? அப்படியானால் அந்த 21,000 ஆவணங்களையும் வாசிப்பதற்காவது நேரம் இருக்கிறதா என்ற கேள்வியெல்லாம் கேட்கப்பட்டது. 2 கையல 4-5 கை இருக்கிற ஒரு மனிதனால் தான் இப்படி ஒன்று செய்ய முடியும் என்றெல்லாம் சுட்டி காட்டப்பட்டது. கையொப்பம் என்பது 1 கையால் தான் போட முடியும், 2 கையால் போட முடியாது. ஆனால் 2 கையாலையும் போட தெரிஞ்சு இதை தவிர இன்னும் எக்ஸ்ட்ராவாக நிறைய கைகள் இருந்தால் தான் இப்படியான ஒரு சாதனையும் செய்ய முடியும் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. ஆக இப்படியான சில நகைச்சுவை கதைகளும் இருக்கத்தான் செய்கின்றன. நேற்று உதய கம்மன் பில சஜித் பிரேமதாசவை ஒரு நகைச்சுவை மன்னனாக சித்தரித்தார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் காலகட்டத்தில் மக்களுக்கு நிறைய நகைச்சுவைகளை சொன்னாராம், மக்களை சிரிக்க வச்சாராம், அப்படி இப்போவும் சிரிக்க வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாராம். தான் தான் பிரதமராகணும், ஜனாதிபதிக்கு சரியானால் நான் தான், அதாவது ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினுடைய சீர்திட்டங்களை முன்னெடுப்பதற்கு இடையூறாக இல்லாமல் அவருக்கு துணை நிற்கக்கூடியவன் நான் தான், பொருத்தமானவன் நான் தான், என்னை பிரதமராக்குங்கள் என்று சொல்கிறாராம். இது ஒரு பெரிய நகைச்சுவை பேச்சாக இருக்கு என்றெல்லாம் நேற்று உதயகமன் பில கடுமையாக விமர்சித்திருந்தார். இன்னும் சில நிமிடங்களில் என் கேள்விக்கு என்ன பதில் பகுதி வர இருக்கிறது. அரசியல் இப்போது நிறைவுக்கு வருகிறது. ஸ்டார் தமிழ் ரேடியோவில் அரசியல். வித்தியாசத்தை வெளிப்படுத்தும் ஆடவர்களின் ஆடைத்தெரிவுகள்.